சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்றைய திருப்புகழ் பதிவு சீச்சி முப்பரக்காடு எனும் காஞ்சிபுரம் பாடல். இந்த பாடலில் சீச்சி என்று வெறுக்கத்தக்கதும் திரிபுரங்கள் மாதிரி துன்பங்கள் தருவதும் ஆகிய மும்மலங்களாகிய இருண்ட காடு என்று சீச்சி முப்பரக்காடு என்கிறார். இதையே திருமந்திரத்தில் திருமூலர் அப்பணி சிஞ்சடை ஆதி பூராதனன் முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். அப்பணி சிஞ்சடை ஆதி பூராதனன் முப்புறம் எரித்தனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மத காரியம் அப்புறம் எய்தமே யார் அறிவாரே. முப்புறமாவது மும்மத காரியம் அப்புறம் எய்தமே யார் அறிவாரே. சிவபெருமான் சுட்டரித்ததும் முப்புறங்களாகி மும்மலங்களையே என்கிறார். சரி, பாடலை கேட்டு இறுதியில் திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அவருடைய விளக்க உரையை கேட்போம். முருகாசரணம். சீச்சி முப்புற காடு நிரழச்சாடி நித்திரை கோதம் பிறர ஜீவன் முத்தியில் கூடவே கழித்து அனுபூதி. சீச்சி முப்புற காடு நிரழச்சாடி நித்திரை கோதம் பிறர ஜீவன் முத்தியில் கூடவே கழித்து அனுபூதி. சேர அற்புத கோலம் அவன சூரிய புவி கேரி ஆடுக சீலம் வைத்தருள் தேரியே இருக்க அறியாமல். சேர அற்புத கோலம் அவன சூரிய புவி கேரி ஆடுக சீலம் வைத்தருள் தேரியே இருக்க அறியாமல். சீலம் வைத்தருள் தேரியே இருக்க அறியாமல். பாசம் விட்டு விட்டோடி போனது போதும் இப்படி காகிலேன் இனி பாழ்வழி கிடைக்காமலே பிடித்து அடியேனை. பாசம் விட்டு விட்டோடி போனது போதும் இப்படி காகிலேன் இனி பாழ்வழி கிடைக்காமலே பிடித்து அடியேனை. பாரடை கல கோலமென தாபரித்து நித்தாரம் இதன பாத பத்மனர் போதையே தரித்து அருள்வாயே. பாரடை கல கோலமென தாபரித்து நித்தாரம் இதன பாத பத்மனர் போதையே தரித்து அருள்வாயே. பாத பத்மனர் போதையே தரித்து அருள்வாயே. தேசில் துட்டனிட்டூர கோதுடை சூரை வெட்டி எட்டாசே எழுபூமி தேவர் முக்தர் கட்கேதமை தவிர்த்து அருவோனே. தேசில் துட்டனிட்டூர கோதுடை சூரை வெட்டி எட்டாசே எழுபூமி தேவர் முக்தர் கட்கேதமை தவிர்த்து அருவோனே. சீர்படைத்தழல் சூலம் மண்மள் பாணி வித்துரு பாதன் ஒரு புற சீர்த்திகள் புகழ் பாவை இனப்பொன் குருநாதம். சீர்படைத்தழல் சூலம் மண்மள் பாணி வித்துரு பாதன் ஒரு புற சீர்த்திகள் புகழ் பாவை இனப்பொன் குருநாதம். சீர்த்திகள் புகழ் பாவை இனப்பொன் குருநாதா. சீர்த்திகள் புகழ் பாவை இனப்பொர் குருநாத. காசி முத்தமிழ் கூடல் ஏழ்மலை கோவல் அத்தியில் காண நான்மறை காடு பொற்கிரி காழி ஆரூர் பொற்புலி வேளூர். காசி முத்தமிழ் கூடல் ஏழ்மலை கோவல் அத்தியில் காண நான்மறை காடு பொற்கிரி காழி ஆரூர் பொற்புலி வேளூர். காள அத்தி அப்பால் சீராமலை தேசமுற்று பூசை மேவி நற்காம கட்டியில் சாலமேவு பொற்பெருமானே. காள அத்தி அப்பால் சீராமலை தேசமுற்று பூசை மேவி நற்காம கட்டியில் சாலமேவு பொற்பெருமானே. நற்காம கட்டியில் சாலமேவு பொற்பெருமானே. பாரடை கல கோலமென தாபரித்து நித்தாரம் இதன பாத பத்மனர் போதையே தரித்தருள்வாயே. நற்காம கட்சியில் சாலமேவு பொற்பெருமானே. ஏ
முருகாசரணம் திருப்புகழ் பாடலை கேட்டோம். விளக்கத்தை பார்ப்போம். சீச்சி முப்புறக்காடு நீரழசாடி. சீச்சி என்று வெறுக்கத்தக்க தீமை தரும் திருப்புற வலைகள் போன்ற ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களாகிய காடு இருண்ட காடு வெந்து சாம்பலாகுமாறு சிவபெருமான் சுட்டெரித்ததும் முப்புறங்களாகி மும்மலங்களே என்பதை ஏற்கனவே பார்த்தோம். சுட்டு மெம்புற நிராக விஞ்சை கொடு தத்துவங்கள் விழச்சாடி என்று கட்டிமண்ட கரபாலி என்னும் பாடல்களை பாடியிருக்கிறார். நித்திரை கோஷம் வேறற நித்திய பிரளயம் எனப்படும் தூக்கமும் ஆன்மாவை மூடியிருக்கும் ஐந்து உரைகளும் அடியோடு ஒழிய ஐந்து உரைகள் என்பன கோஷங்கள் என்று சொல்வார்கள். அந்த கோஷங்கள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம் என்பது உணவிலான உடல், பிராணமய கோஷம் கண்ணேந்திரியங்களான திரை, மனோமய கோஷம் மனமென்னும் திரை, விஞ்ஞானமய கோஷம் ஞானேந்திரியங்களான திரை, ஆனந்தமய கோஷம் நானே ஆன்மா என எண்ணும் திரை. ஜீவன் முத்தியில் கூடவே கழித்து அனுபூதி சேர ஆன்மா பற்றுக்களில் இருந்து விடுபட்டு சிவஸ்வரூபத்தை அடைந்து அடியின் பேரின்ப கழிப்பை அடைந்து தத்மமசி நீ அதுவாகிறாய் அதுவே நீயாக இருக்கின்றாய் என்னும் சிவயோக நிலை வந்து சேர சென்னிமலை பாடலை பாடுவார். ரகசிய முறைத்து அனுபூதி ரதநிலைகளை தருவாயே என்று அற்புத கோலமாமென சூரிய புவிக்கு ஏறி ஆடுக. பார்ப்பவர்கள் அதிசயப்படும் அளவிற்கு திவ்ய தேகம் பெற்று ஆன்ம ஞானம் பெற்றவர்களின் ஸ்தூல உடம்பு ஒளி வீசுமாம். ஞானம் உண்டு குடில் வஜ்ரங்கள் என மேனி தங்க முறை என்பார். இடைப்பிங்கலை நாடிகளை அடைந்து சுழுமுனை வழியே பிராடலை செலுத்தி சூரிய மண்டலத்தை அடைந்து அங்கு மகிழ்ச்சியுடன் ஆனந்த கழிப்படைந்து சீலம் வைத்து அருள் தேரியே இருக்க அறியாமல் ஞான சன்மார்க்கத்தை அடைந்து எல்லாம் சிவன் செயல் எனும் சாந்த பதை நிலையிலே வாழ தெரியாமல் பாசம் விட்டு விட்டு ஓடி போனது போதும் இப்படிக்கு ஆகிறன். குளத்து பாசி கல்லேறிப்பட்டு விலகி சில நொடிக்குள் நீரை மூடுவது போல ஆன்மாய்வு உலக பசுபாசம் திருப்பி திருப்பி பிடிக்கும் நிலை அடியோடு ஒழிய வேண்டும். இந்த அரைகுறை வைராக்கியம் இனி உதவாது. இனி பாழ் வழிக்கு அடைக்காமலே பிடித்து அடியேனி. இனிமேலாவது அடியேனி அவமாயை கொண்டு உரையில் விருத அலைந்தோடலும் வீணறியிலே சீர்க்காமல் அடியனை வலுவிலே கைப்படுத்தி பார் அடைக்கல கோலம் ஆம் என தாபரித்து நித்தம் ஆரம் இது என இந்த உலகத்திலே உனக்கு அடிமையாக்கப்பட்ட உருவம் இவன்தான் என அறிவரும் கூறும்படிக்கு என்னை ஆதரித்து தினமும் தரித்து கொண்டிருக்கும் ஆபரணம் எனும்படி பாத பத்மனர் போதையே தரித்தருள்வாயி. உன் பாத தாமரையாகிய சிறந்த மலரை என் மீது சூட்டி நான் உய்ய திருவருள் புரிய வேண்டும். தேசியில் துஷ்ட நிஷ்டூர கோதுரை சூரை வெட்டி எட்டு ஆசை ஏழு புவி. ஞான ஒளியற்ற துஷ்டனும் குடிய குற்றங்கள் புரிபவனுமாகிய சூர பத்மாவை வெட்டி எட்டு திக்குகளிலும் சப்தலோகங்களிலும் வாழ்கின்ற தேவர் முத்தர்களுக்கு ஏதமே தவிர்த்து அருள்வோனே. தேவர்களுக்கும் ஜீவன் முத்தர்களுக்கும் ஏற்படுகின்ற ஹேதம் துன்பங்களை விலக்கி அருள் புரிபவனே. சீர்படைத்த அழல் சூல மான் மழு பாணி வித்துரு பாதன் செருப்பு மிக்க அழல் நெருப்பு தாருகாவன ரிஷிகள் அறுப்பியதால் ஏற்பட்ட செருப்பு நெருப்பு அதோடு சூலாயுதம் மழு மான் முதலியவற்றை கரங்களிலே ஏந்தியுள்ளவரும் வித்துரு பாதன் பவளம் போன்ற திருவடிகள் உடைய சிவபெருமானின் ஓர் புற சீர் திகழ் புகழ் பாவை ஈன பொன் குருநாதா ஒரு பாகத்திலே சேர்ந்துள்ள புகழ் ஓங்கிய பார்வதி தேவி பெற்றருடைய குருமூர்த்தியே. காசி முத்தமிழ் கூடல் ஏழ்மலை கோவை அத்தியில் காணம் நான்மறை காடு சிவஸ்தலங்களிலே முதன்மையான காசி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நான்மாட கூடலாகிய மதுரை திருவேங்கடம் ஆதியிலே இது சுப்பிரமணிய தலமாக இருந்தது. அஷ்டவீர தலங்களில் ஒன்றான அந்தகாசுரன் சம்ஹரித்த திருக்கோவலூர் திரு ஆனைக்கா எனும் ஜம்புகேஸ்வரம் வேதங்கள் பூஜித்த வேதாரண்யம் பொற்கிழி காழி ஆரூர் பொன் புலி வேலூர் ஆரணிக்கு அருகில் உள்ள கனககிரி சம்பந்தரவதித்த சீர்காழி தியாகேசர் ஆட்சி செலுத்தும் திருவாரூர் பொன்னம்பலமாகி சிதம்பரம் வேலூர் ஜடாயு சம்பாதி பூஜித்த வைத்தீஸ்வரன் கோவில் கால அத்தி அப்பால் சிலாமலை தேசமுற்று முப்பூசையை மேவி பாம்பும் யானையும் வழிபட்ட கால அத்தி திருக்காலத்தி அதற்கு பிறகு சிராமலை திருசிறன் அரசாண்ட திருச்சிராப்பள்ளி ஆகிய நாட்டின் தலையங்களிலே எல்லாம் காலை பகல் மாலை வேளைகளிலே வழிபாடு செய்யப்பட்டு
நல் காம கட்சியில் சாலமேவு பொன் திருமாளே. சிறப்பு மிக்க காமக்கோட்டம் எனும் காஞ்சிபுரத்திலும் மிகுந்த பிரியத்துடன் விளங்கும் அழகிய பெருமை உடையவனே, உன் பாத தாமரையாகிய சிறந்த மலரை என் மீது சூட்டி நான் உய்ய திருவுருள் புரிய வேண்டும். முருகா முருகா சரணம்.